சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படத்தை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விமர்சனம். உங்கள் கிட்டேருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளேயே வச்சிருவேன். அது கிட்னியை திட்டியா? ஒரு அறிவு வேண்டாம். அதாவது இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில், இப்போ உள்ள கம்ப்யூட்டர் வாழ்க்கையில் நமக்கு தேவையை வந்து சினிமாவை பொறுத்தளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ரெண்டு மணி நேரம் போனோமா, படத்தை பார்த்தோமா, சிரிச்சோமா வந்தோமான் இருக்கணும். இது தான் நம்ம கோலமாவு கோயில டைரக்டர் நெல்சன் சார் வந்து அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு இது. இந்த படத்தில் நிறை குறைன்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. வழக்கமான ஒரு கதையை ஒரு தனி ட்ராக்கில் கொண்டு போயிருக்காரு ஒரு டாக்டர், ஒரு இறுக்கமான ஒரு டாக்டர். சிவகார்த்திகேயன் சார் மூஞ்சில் சிரிப்பை பார்க்கவே முடியல இந்த படத்தில். ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே சிரிப்பை வரவழைக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இது. ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படம் ஓடுதுன்னா எல்லாருமே சிரிச்சுட்டு தான் வெளியே வர்றாங்க. உண்மைக்கு சந்தோஷமாக இருக்குது. சில இதுகள் அந்த இடத்துல சிரிக்கலாம், சில காமெடிகள் வெளியே வந்து சொல்லி சிரிக்கலாம். ஆனால் இது அந்த இடத்துலேயே ஒரு தீவிரமான சிரிப்புக்கு உள்ளாக்குது. ரொம்ப ஒரு அருமையான இதாக எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான கதையை, ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு இவர் பிடிக்கலை, சிவகார்த்திகேயனை பிடிக்கலை. திரும்ப அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை காணாமல் போகுது. அவங்க தேடுறதுக்கு வெளியே ஓடி வராங்க. இவரும் அது அந்த கூட்டத்தோடு ஐக்கியமாக வர்றாரு. கடைசி வர பயணிக்கிறாங்க. இது அந்த குழந்தை கண்டுபிடிச்சாங்களா, இவங்க லவ் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதான் கதை. இந்த ஒன்லைன் கதையை, ஒரு சீரியஸான கதையை, அருமையான காமெடி. அந்த சுந்தர் சி சார் மாதிரி, உள்ளத்தை எழுதி அந்த மாதிரி படங்கள் மாதிரி ஏ டு செட்டு காமெடியிலே கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒன்றுக்கே நம்ம எவ்வளோனாலும் காசு கொடுக்கலாம். இல்லை புரியல. ரெண்டரை நேரம் உள்ள போய் அருமையாக சிரிச்சுட்டு வரலாம். இதில் வேறு ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாட்டு ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. அனிருத் சார் இசை வந்து அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் நடிப்பு, யோகி பாபு சார், இளவரசர் சார் ஆகட்டும், அர்ச்சனா மேடம், யாராக இருக்கட்டும், அந்த சுற்றி இருக்க எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பை முத்திரை பேச்சிருக்காங்க. வேறு தனிப்பட்ட முறையில் குறை இருக்கும். சில நிறைய குறைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதை நம்ம சொல்லவே வேண்டாம். நமக்கு அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த காமெடி சீன் வந்திருக்கு. ஏ டு செட் அப்படி போய் உட்கார்ந்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை பயணம் முடிகிற வரை சிரிச்சுக்கிட்டே வரலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதையை இந்த காலகட்டத்துக்கு தகுந்தால சூப்பராக கொடுத்துருக்காப்புல. கொடுத்த பணத்துக்கு வீணு இல்லை. கண்டிப்பாக டாக்டர், நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, சின்னஞ்சிறுசு குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் பாருங்கள், ரசிங்க. நன்றி.